ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பன் ஃபேக்ட்ரி. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. நம்ம தான் டெய்லி புது புது விஷயத்த கற்றுக்கணும். வாங்க இடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் க்ளீன் பண்ணி துண்டை எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 6-7 பூண்டு எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் என்ன அரைக்கலான்னா, இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இந்த 3 ஐட்டத்தையும் நல்ல ஒரு கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரகரப்பாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பேன் எடுத்து வச்சிடலாம். அதில் கொஞ்சம் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் விட்டுடலாம், நல்லெண்ணெயை. இப்போ அதில் கொஞ்சம் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுட்டு மட்டனையும் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், பிளெயின் மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக விட்டுடலாம். இப்போ தண்ணி வந்து உங்கள் மட்டன் எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 6-7 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் வந்து அதெல்லாம் இதான ஓப்பன் பண்ணால் பாருங்கள், மட்டன் ஓரளவு வெந்திருக்குது. இப்போ அதை நம்ம நல்லா வத்த வச்சிடலாம். இதை கொஞ்சம் தேவைன்னா உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா, இப்போ தக்காளியே இதுக்கு தேவை கிடையாது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் போட்டு இறக்க வேண்டியது தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த எம்மியான மட்டன் சுக்கா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.